நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நம்ம நினைச்ச மாதிரி நல்ல மார்க் கிடைக்கிறது இல்லை, நினைச்ச வேலை கிடைக்கிறது இல்லை, ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமைகிறது இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அடுத்தவங்களை பற்றி மட்டுமே அதிக நேரம் யோசிக்கிறோமே தவிர நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நீ படித்து முடிச்சுட்ட, நான் ஒரு வேலைக்கு போகணுன்னாலோ, என்னோட கரியர் இது தான், என்னோட பேஷன் இது தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணுன்னாலோ, இல்லை என்னோட வாழ்க்கையில் இதுதான் ஒரு முடிவு அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னாலோ, ஏன் அட்லீஸ்ட் நான் படித்து முடிச்சுட்டேன், என்னோட அடுத்த கோர்ஸ் இது தான், என்னோட டிபார்ட்மெண்ட் இது தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணுன்னாலோ, எங்கள் அப்பா என்ன நினப்பாங்க, அம்மா என்ன நினப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினப்பானுங்க, என் தம்பி என்ன நினைப்பான், அண்ணன் என்ன நினப்பா, சித்தி என்ன நினப்பாங்க, சித்தப்பா என்ன நினப்பாங்க, இப்படி ஃபேமிலி என்ன நினப்பாங்க இப்படின்னு மற்றவங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறே, அடுத்த 5 வருஷம் கழித்து நீ உன்னை பற்றி என்ன நினைப்பேன், அதாவது இன்னைக்கு நீ எடுத்த முடிவை நினச்சி அடுத்த 5 வருஷம் கழித்து எப்படி ஃபீல் பண்ணுவேன், அப்பாடா நல்லபடியாக நான் அன்னைக்கு இந்த முடிவு எடுத்தனால தான் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கணுமா, இல்லை மற்றவங்க பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேனே, என் வாழ்க்கை இப்படி இப்போ முடிஞ்சுட்டே அப்படின்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சுப்பா, இது உன்னோட வாழ்க்கை. இங்கே நீ மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. ஏன், நான் சிம்பிளாக உங்ககிட்ட கேட்குறேன், நீ நினச்ச மாதிரி நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா என் பாடம் சரியில்லை, பாடம் எடுத்த வாத்தியார் சரியில்லை, நீ பேசிகிட்டு இருந்தால் எப்படி நல்ல மார்க் வாங்க முடியும்? ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு பேக் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு உன் கொலீக்ஸ் கூட உன் பாஸையோ உன் டீம் லீடரை பற்றியோ தப்பாக பேசிக்கிட்டு இருந்தா எப்படி உன்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியும்? ஏன்னா உன்னோட தாட்ஸ், உன்னோட திங்கிங், உன்னோட மைண்ட் செட் எல்லாமே ஸ்ட்ராங்கான எனர்ஜி நிறைந்த ஒளி மாதிரி. இந்த வெளிச்சத்தை நீ யார் மேலே ஒளிர விடுறியோ அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ மற்றவங்களை பற்றி நினச்சிட்டு இருந்த, அவங்க மேலே உன் தாட்லாம் வச்சுருந்த அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஓ வாழ்க்கை இருட்டாக இருக்கும். என்னைக்கு அந்த ஒளியை ஓ மேலே நீ ஒளிர விடுறியோ, என்னைக்கு நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன்னோட வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். நான் இந்த விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மீட்டிங் டேபிளுக்கும் டீ கடை டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்? மீட்டிங் டேபிளில் உட்காந்துருக்க எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் அவனோட பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு போகலாம், நம்மளோட பிஸ்னஸை எப்படி அடுத்தபடியில் கொண்டு போகலாம் அப்படின்னு அவனோட ஃபியூச்சர் பிளானை பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவானே தவிர மற்றவனை பற்றி பேச மாட்டான், மற்றவங்கள பற்றி வெட்டி கதை பேச மாட்டான். ஆனால் அந்த டீ கடையில் உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனை பற்றி பேசுவானான்னு தெரியாது. அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு இவன் தான் காரணம், இல்லை அவனால தான் என் வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மற்றவங்கள பற்றியே குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ முடிவு பண்ணு, நீ யாராக இருக்க போகிற? சாதாரணமாக டீ கடையில் உட்காந்துருந்து பேசுகிற ஒருத்தனை மாதிரி மற்றவங்களை குறை சொல்லியோ, இல்லை மற்றவங்களை பற்றி நினச்சிக்கிட்டோ உன் வாழ்க்கையை கீழே தள்ளி விட போறியா? இல்லை உன்னோட ஃபியூச்சர் பிளான், உன்னோட வாழ்க்கை எந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேனை மாதிரி இருந்து யோசிக்க போறியா? முடிவு உன் கையில் தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு முடிவை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிற எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் சாதாரணமாக இந்த டீ கடையில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்க மாட்டான். பிகாஸ் தே ஹாவ் தேர் ஃபியூச்சர் பிளான் டு டூ. அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் உனக்காக ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குது அப்படின்னா அதை பற்றி மட்டும் யோசி, மற்றவங்களை பற்றி யோசி உன்னோட டைம் நீ தேவை இல்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான். ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிக்கணுங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிப்பான், ஆனால் தோக்குறவன் எவன் ஜெயிக்கிறானோ அவனை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். ஸோ என்றைக்குமே நீ ஜெயிக்கிறவனை பற்றி யோசிக்காத, எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் யோசி. இந்த வாழ்க்கைங்கிற போட்டியில் நான் அப்பா சொன்னதை கேட்கல, நான் அம்மா சொன்னதை கேட்கலன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. அவங்க சொன்னதை வேணா நீ கேட்காம இருக்கலாம், ஆனால் அங்கே ஆசைப்பட்டதை நீ நடத்தி காமி. அப்படி ஒரு அப்பாவோ அம்மாவோ என்ன ஆசைப்பட போகிறாங்க? என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும் தானே ஆசைப்பட போகிறாங்க. அப்படி நீ நல்லபடியாக வாழ்ந்து காமி, நான் எடுத்த முடிவு கரெக்டு தான், நான் எடுத்த டிசிஷன் சரி தான் அப்படின்னு நிரூபிச்சு காமி, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ என்றைக்குமே உன்னோட முடிவை முழுசாகிடு, முழு மனசோட எடு, முடிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு சபதத்தோடு எடு. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவும் கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.